ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் ஃபுட் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பாலை வச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யற ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்பாட்டே பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். எங்கள் வில்லேஜில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கழனியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு காட்டுறோம். மறக்காம வீடியோ வந்து என்ன வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது எப்படி ஐஸ் செய்கிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா இதையே ரசிச்சுக்கிட்டு ஐஸும் செஞ்சுக்கிட்டு ஸோ இன்றைக்கி செம்மையாக பண்ணலாம், வாங்க போய்ட்டு பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருளும் அங்கே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஏன் ஐஸ் வீடியோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுலேருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்களும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு பார்க்கலாம், நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம், செம்மையாக பண்ணலாம், வாங்க. ஆக மொத்தம் அப்புறம் நிறைய ஐஸ் வீடியோ வரும். அது அப்புறம் நீங்கள் என்ன செய்யலான்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சு போடுறோம். சரி, அதேமாரி மெயினாக அண்ணா என்ன ஐஸ் செய்யலான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும், ஐடியா எங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்கும். சரி, இப்போ போயிட்டு இதை செய்யலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த ஐஸ் செய்யறது பார்த்தீங்கன்னா தேங்காய் வேணும் இல்லை, அந்த தேங்காய் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுடலாம் வாங்க. எங்கள் வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டையை போட்டுக்கலாம். ஸோ பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா சைலண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு போயிடலாம். ஃபைனலி ஓகே, நம்ம அந்த ஐஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வேணும், தேங்காய் தண்ணியும் பார்த்தீங்கன்னா வேணும் முக்கியமாக. அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சாச்சு, உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணியை வந்து எடுத்துக்கலாம், தேங்காயும் எடுத்துக்கலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தோண்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் வீடியோ அப்படியே பாருங்க கண்டினியூவாக. கதி ஊற்றிக்கா, ம், டக்குன்னு போட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஒரு லேயர் இருக்குல்ல, ப்ரௌன் கலர் அந்த லேயர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை, அதை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த தோலை வந்து நல்லா சீவி எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா தூளாக அரைச்சிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். அது கத்தியில் வெட்ட முடியலங்க, அது போல் ஒச்சை போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஒச்சை போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஆக்கி போட்டாச்சு. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா மூடி போயிட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம். ஓகே, இந்த தேங்காய் அரைக்கிற எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணியாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, அதே போல சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம். போயிடும் மொத்தம் சூப்பரா. ஓகே, தேங்காயும் பாலே வச்சு ஐஸ் செய்யறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பவுடர் வாங்கியிருக்கோம், கடையில் தான் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு என்ன பவுடர் கிடைக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. முதல்ல பவுடர் இல்லை, எந்த பால் பவுடர் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க, ஏன்னா வேறு என்ன பவுடர் வாங்கி போயிட்டு போகிறீங்க. உங்களுக்கு எந்த பவுடர்னா பால் பவுடர் ஃபஸ்ட்டு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஓகே, ரெண்டு பாக்கெட் பால் பவுடர் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை தூளாக்கணும்ல, அந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன் கவர் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த கழனிக்கு வரும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கிட்டு வர முடியாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா கவரில் எடுத்துகிட்டு வந்துடும் இல்லை. ஓகே, நல்லா அரைச்சி நைஸாக நைஸாக பார்த்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ திதிப்பா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் பேஷண்ட்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை ஆக போகிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இங்கே யாரும் சுகர் பேஷண்ட்டு இல்லை,
நாங்கள் ஆக போகிறோம். தேங்காய் பால், தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு எடுத்தோம்ல, அது இது வந்து நம்ம தனியாக பேஞ்சு வச்சும் போட்டுக்கலாம், அப்படியே கூட போட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தயிர் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஃபைனலாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டிக்கிட்டே வரும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி எந்த சின்ன ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குதுங்க, பார்க்கவே வேற லெவலில். பால் பவுடர் போட்டதெல்லாம் ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு வந்து தான் ஸ்மெல்லு. ஓகே, சுத்தமான நாட்டு பால் நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கறந்து வச்சிருந்தோம், அந்த பால் எடுத்து வந்திருக்கோம். பாக்கெட் பால்லாம் இல்லை, சுட இருக்குது. அதுவும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கறந்து எடுத்துட்டு வந்தோம். நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஓகே, நமக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தாலும் தண்ணி ஆகிடும், அதனால் தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம், ஒரு 2 கரண்டி சேர்த்தா போதும். 150 கிராம். ஓகே, பால் போதும், ஏன்னா அதிகமாக சேர்த்தாலும் தண்ணி ஆகிடும் இல்லையா, நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் அதிகமாக தேவையில்லை. ஸோ ஐஸும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த பதத்தில் தான் வேணும் நம்மளுக்கு. பால் பவுடர் வேறு சேர்த்துக்கிறோம், அதுவும் பால் கணக்கு தான் வரும். இந்த பதம் கரெக்டாக வரணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்படியே குச்சிடலாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு அப்புறம் எங்கே இருப்புன்னு எனக்கு தெரியும். வீடியோலாம் சுகர் ஓகேவா? நான் அதை சொல்ல, பாலை சொன்னேன். இதே பாலை தான் சொல்கிறேன், அதிகமாக குடிச்சுனான்னு தான் எனக்கு தெரியும். திட்டத்தனமே வரணாக்கா கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க. யார் தெரியுமா? யாரும் இல்லை, எஸ்கே தான். ஒரு பாக்கெட்டு பால் பவுட்ர ஒரு ஆள் அடிக்கிறான், அது வந்து வாய் மேலே ஒட்டினது கூட தெரியாமல் நினைக்கிறான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஸுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதுவுமே ஃப்ரீசரில் வைக்கணும் இல்லையா, அதுக்கு இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு இந்த பாத்திரத்தை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிக்கனமாக இருக்க எடுத்து போகிறதுக்கு, ஆனால் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் அப்படியே தூக்கின்னு போக முடியாது. இது வீட்டுக்கு எடுத்து போயிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் ஐஸ் வேணுமோ அந்த மாதிரி பாத்திரத்தெலாம் தேடி தேடி எடுத்து அதை ஊற்றி எந்த ஷேப்பில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரி ஓகே, அவங்க போயிட்டேன், நெக்ஸ்ட்டு ஃப்ரீசரில் வைக்கும்போது சந்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் மாங்காய்லாம் காய்ச்சிடும், மாங்காய் வச்சு எதனா வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், கட்டாதீங்க பண்ணுங்கள். ஓகே, பால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆச்சு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நாய்க்குட்டிங்க இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு போகலாம். நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைனிலே தான் இருக்குது, கைனி காவலுக்காக தான் 5 குட்டிக்குது, அந்த 5 குட்டிக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து பால் மொத்தத்தையும் ஊற்றிட்டு போயிடலாம். மொத்தம்லாம் ஊற்ற முடியாதுன்னா ஒரு 3 லிட்டர் பால் இருக்குது, நம்ம அது கூட குட்டி தான் அந்தளவுக்கு ஊற்றலாம். வாங்க வாங்க. பால்லாம் குடிச்சு பயபுத்ராடி, ஏன் வாய வைக்க மாட்டேங்குதுன்னா, இங்கே இது போல் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நம்பி சாப்பிடாது. இப்போதான் பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதாவது ஆள் பக்கத்தில் இருந்தால் குடிக்க மாட்டேங்குது, நிறைய பேர் இருக்க பயபுத்து மொத்தம் எது பீச்சு போட்டுச்சு. ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், கிளாஸில் ஊற்றிட்டு இதை. ஓகே, 4 கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அவங்க மறந்துட்டோம், மேலே பார்த்தோன்னா கவர் வச்சுட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், அப்போ தான் இந்த ஐஸ் கட்டி அந்த ஐஸ் தண்ணியெலாம் உள்ளே போகலாம். கவர் இது போல் வச்சுக்கலாம், வச்சுட்டு லப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை நூலை வச்சு சுற்றிக்கோங்க. அவ்வளவுதாங்க,
ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த ஐஸை, ஸோ இன்னைக்கு தான் வந்து எடுத்துருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில பிடிக்க முடியலைங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. பாருங்க செம்மையாக இருக்குது. எப்படி அந்த கடும் பால் விற்பாங்கல்ல பீச்லலாம், அது போல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ ஐஸ் குச்சி இருக்குது. ஐஸ் குச்சி பார்த்தீங்கன்னா வச்சு சுருளாம் உள்ள நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வந்துச்சுங்கடா. ஓகே, ஸோ ஐஸ் பார்த்துருப்பீங்க, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு இதுக்கப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டு சாப்பிட தான் போகிறோம், எதுவும் பண்ண போகிறது. கண்டிப்பாக இந்த நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே செம்ம வேற லெவலில். இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், மறக்காமல் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.